ஐயா, நேற்றைய சிந்தனை நீட்சியாக இன்றைக்கு எங்களுக்கு இன்னும் ஆழ்ந்து போறதுக்கு சிந்தனை தந்தீங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்போ ஆமை பத்தி பேசும்பொழுது அதுக்கு கூர்மம்னு ஏன் பெயர் வச்சாங்கன்றதே இன்னைக்கு நல்லா தெளிவா புரிஞ்சுது. அதீத ஓர்மை ஐயா சொல்ற மாதிரி ஆமையோடு நின்றுடாதீங்க. ஆமைக்கு அந்த கூர்மை எங்கிருந்து வந்தது? என்விரான்மெண்ட்ல அது கலந்து போறதுனால. அதுதான் ரொம்ப முக்கியமான. அதைத்தான் நாம இயற்கையோடு இணைந்து வாழ்றது. ஆமா, ஹார்மோனி வித் தி நேச்சர். நம்ம நேச்சர் என்னன்னு தெரிஞ்சுட்டா தானே அது கூட இணைந்து போறது. அதுலதான் நம்ம வீக்கா இருக்கோம். வீக்கா இருக்கிற போது துன்பம் வருது. துன்பம் வருது என்ற பயத்துக்காவது, அதை எப்படி போக்குறதுன்றதுக்காவது நம்ம இந்த இயற்கை அறிவை வளர்த்து கொண்டு அதனோடு இணைந்து வாழ்வதற்கு தலைப்பட வேண்டும், முனைய வேண்டும். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி. என்ன உதாரணம் சொன்னாலும் என்ன பேசினாலும் நம்ம காரியத்துல கண்ணா இருக்கணும். சரிங்க ஐயா. உதாரணத்திலேயே மயங்கி போய் அதையே செய்யணும். நன்றிங்க ஐயா. வாழ்க்கை. முதல் ஆறு அறிவு உள்ள உயிரினங்கள் வரை அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு அது அந்த மூணையும் தொடர்பு படுத்தி பார்க்க எனக்கு கொஞ்சம் டிஃபரன்ஷியேஷன் தெரியுதுங்க ஐயா, புரியல எனக்கு அந்த இடம். அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க ஐயா. குழு சொன்னது நான் மொத்தத்தையும் சேர்த்து. மொத்தத்தையும் ஒரு குழு தான், ஒவ்வொரு அணுவும் அதுல பங்கு எடுக்குது. ஓ ஓ ஓ, ஒரு அணுவும் அந்த இயக்கத்துல பங்கு எடுக்குது. அண்டத்தில் உள்ளது, அணுவில் உள்ளது. அது நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன பொருள்? ஒவ்வொரு அணுவும் அண்டத்தோடு தொடர்புடையது. அண்டத்தினுடைய இயக்கத்துக்கு ஒவ்வொரு அணுவும் உதவியாக இருக்கின்றது, கோஆபரேட் பண்ணது. அந்த மொத்த ஒவ்வொரு அணுவின் இயக்கமும் தனித்துவ அணுவின் இயக்கத்தை தான் தொகுத்து கடவுள்னு சொல்றோம், பிரபஞ்சம் சொல்றோம். பிரபஞ்ச இயக்கம் கடவுள் இயக்கம், புரியுதுங்களா? அப்போ நம்முடைய இயக்கம்னு தனியா பார்க்க முடியுதா இப்போ இந்த சிந்தனைக்கு அப்புறம்? இல்ல இல்ல, அதனுடைய அந்த மொத்தத்தினுடைய ஒரு பகுதி தான். நம்ம நான் செஞ்சேன் சொல்ல துணியுமா? சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. சொல்ல முடியாதுன்றது உணர்ந்துட்டா தன்முனைப்பு போயிடுச்சுன்னா இருக்கும். தன்முனைப்பு போச்சுன்னா கடவுள் தெரியும். கடவுள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு தான் தரும். அதுக்காக நான் அதை சொல்லணும் இல்லையா? ஆமாங்கய்யா, ஆமாங்கய்யா. இப்போ தொடர்புப்படுத்த முடியுதா? இப்போ தொடர்புப்படுத்த முடியுதுங்கய்யா. கல்மிஷம் இல்லாத ஒரு எண்ணத்தோட இருக்கும்போது இறைநிலையோட இரண்டரை கலக்கம். அவ்வளவுதான். நன்றிங்க ஐயா, நன்றிங்க. விகல்பம் என்று, விகல்பம் என்று, நிர்விகல்ப நிலைக்கு நாம போகணும். விகல்பம் நம்ம விட்டு போகணும். விகல்பம் நம்ம விட்டு போச்சுன்னா நிர்விகல்ப சமாதி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, மிக்க நன்றி. விளங்கிடுச்சுங்கய்யா. அடுத்து நீங்க இன்னைக்கு சொந்த சிந்தனை விருந்தில் நீங்க சொன்ன இந்த ஆமையினுடைய கதை வந்து வேற விஷயங்களுக்காக படிச்சிருக்கோங்க ஐயா. அதாவது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ், இந்த ஸ்போர்ட்ஸ்ல போற பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்றும் போது, நம்ம பிளே கிரவுண்டில் இருக்கும்போது நம்ம சொல்றது. அப்போ அந்த இதெல்லாம் பார்க்கும்போது மற்றவன் ஜெயிச்சுட்டான்னு நீ கவலைப்படாத, நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, நீ வின் பண்ண முடியும்.
இந்த பசங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு நீங்க சொன்ன கருத்துக்கள் வந்து புதுவிதமா இருந்ததுங்க ஐயா. இயற்கையோட ஒட்டி அப்படி இருந்தாதான் அதால இருக்க முடியும். இன்னொரு சந்தேகங்க ஐயா, கோழி அடை காக்குறது மாதிரி ஆமை அடை காக்குறது இல்ல, அப்போ பூமியினுடைய சூட்டுனாலே அதனுடைய முட்டையிலிருந்து குஞ்சுகள் வெளிவருது? பூமியினுடைய சூட்டுனாலே இல்ல, அது ஆமை இதையே நினைச்சிட்டு இருக்கும். அது பாட்டுக்கு எவ்வளவு தூரம், 10,000 miles இவ்வளவு தூரத்துல கூட இருக்கும், ஆனா முட்டை போட்டுட்டு வந்ததை நினைச்சுக்கிட்டே இருக்கும். துரியாதீதம் தீட்சி கொடுக்கற போது ஆமைய உதாரணம் சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இல்லையா? மறந்துட்டீங்களா? துரியாதீதம் தீட்சி கொடுக்கற போது ஜஸ்ட் எண்ணத்தாலேயே தீட்சி கொடுக்கறது, ஆக்னையெல்லாம் தொட்டு கொடுக்கற மாதிரி, துரியம் தலையில கைய வச்சு சுத்துற மாதிரி துரியாதீதம் சொல்றது இல்ல. துரியாதீதத்துல விளக்கங்கள்லாம் சொல்லிட்டு பை தாட் போர்ஸே கொடுத்துருது. உதாரணம் ஆமை, ஆமை முட்டையிட்ட இடத்துல முட்டைய வச்சுட்டு போச்சுன்னா 1,000 miles தூரம் வேணாலும் போகும், இது மேலேயே கவனமா இருக்கும். அந்த தொடர்பு முட்டையை சூடேத்தி அதுல இருந்து குஞ்சுகள் வந்துடும். ஆமாங்க ஐயா, நன்றி ஐயா, நினைவுக்கு வந்ததுங்க ஐயா, மிக்க நன்றி, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்ப ரொம்ப சிந்தனை வயப்பட வச்சிட்டீங்க ஐயா எங்களை. என்னன்னு கேட்டா எங்களுடைய செயல்பாடுகள்லயே நிறைய வித்தியாசம் எங்களுக்கே தெரியுது, அடுத்தவங்க சொல்ல வேண்டாம், எங்களுக்கே தெரியுது. அடிக்கடி நாங்களே எங்களை தூரக்கு நின்று பாத்துக்கிறோம், இல்லாதா பரவாயில்லையே நீ இப்படி செய்றியே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே எங்களை தட்டி கொடுத்துக்கிறோம். ஏன்னா வேற எங்க யாரும் எங்களை அப்ரிஷியேட் பண்றது இல்ல, நாங்களே தான் எங்களை அப்ரிஷியேட் பண்ணிக்க வேண்டி இருக்கு. ரொம்ப சிந்தனை பட வச்சிருக்கீங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க கொடுத்திருக்க இந்த சிந்தனை ஓட்டத்துல ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, தினசரி வாழ்க்கை பாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அந்த வாழ்க்கை பாட்டோட இந்த இயக்கம் நான் நடத்தவில்லை, என்னை ஏதோ ஒன்று இயக்கி, என்னையும் சேர்த்து எல்லாவற்றையுமே ஏதோ ஒன்று இயக்கி கொண்டுள்ளது அப்படின்ற சிந்தனையோடையும், சுகதுக்கங்களுக்கு நான் தேடிக்கொண்ட என்னுடைய சுகமும் என்னுடைய துக்கமும் நான் தேடியது, நான் எதை நாடினோ அது எனக்கு கிடைச்சது அப்படின்ற ஒரு தெளிவு, இவற்றினோடெல்லாம் நம்முடைய அந்த பாட வாழ்க்கை பாட்டோட சேர்ந்து இதெல்லாம் போகும்போது இன்னும் வேற எதை நாங்க துணைக்கு எடுத்துக்கணும், அந்த சரியான நீரோட்டத்தை தேடி கண்டுபிடிச்சு அந்த பேரியக்கத்துல கலந்துக்கிறதுக்கு இன்னும் வேற எதையெல்லாம் நாங்க ஸ்வீகரிச்சுக்கணும் ஐயா? ஒன்னே ஒண்ணுதான் செய்யணும், சுயநலம் இல்லாத சிந்தனை. நீங்க whatever you think it should be for the whole world, whole creation, எல்லா உயிர்களும், மனுயிர் எல்லாம் தன்னுயிர் போது இன்னுயிரா, அப்படி ஒரு நினைப்பு வந்துச்சுன்னா அது ஒண்ணுதான், அதை தடுக்கிறது தான் தன்முனை பொறுப்பு. நானு என்னுடைய குடும்பம் அப்படின்ற நினைப்பு, என்னுடைய குடும்பத்துக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது உலகத்துக்கு எல்லாம் வேணும், எல்லாரும் நம்ம பார்க்கணும், எல்லாருக்கும் வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சேன். வாழ்க்கை பாடு அப்புறம் மற்ற செயல்கள் அப்படின்னா பாகுபாடு, இப்போ இந்த மாதிரி இணைச்சுக்கணும் அப்படி சொல்லணும், தன்னலம் இல்லாம இருக்கணும், செல்ப்லெஸ்னஸ். ஆனா இந்த செல்ப்லெஸ் எப்படி வரும், செல்ப்லெஸ்னஸ் எப்படி வரும்? எல்லாமே ஒண்ணுல இருந்து
இந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு வேணும்னு நினைக்கணும்னு சொன்னா அது கூட அவன் கொடுத்தது. அதனாலதான் மாணிக்க வச்சு சொன்னது, வேண்ட தத்தது அறிவோய், வேண்ட முழுதும் தருவோய். அப்படின்னா நாம ஏன் இதெல்லாம் சொல்லிருக்கோம், நாம ஏன் இதெல்லாம் நடத்துறோம், நாம என்ன செய்யறோம், என்ன என்ன செய்யறோன்றது நினைச்சு பார்க்கறது கூட நமக்கு உரிமை இல்லை. நினைச்சு பார்க்கறது கூட அந்த இறையாற்றல் இல்லைங்களா. நமக்கு வர்ற விருப்பம்லாம் இறையாற்றல், நாம விரும்பணும்னு அது விரும்பு, அது வரைக்கும் தெரியும். அப்பதான் வந்து சும்மா இருக்கு. பரிபூர்ணமா பேரான தன்மையில் இருக்கிறது அதுதான். நம்ம இப்ப தவத்துல சொல்றோம், அது பாவனைக்காக சொல்றோம், கற்பனை பண்ணி பண்ணி அது மாதிரி நடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாளைக்கு சும்மா அதுக்காக சொல்றோம். இங்க ஒண்ணும் அணுவும் அசையாது, அந்த ஆற்றல் இல்லாம அணுவும் அசையாது. அப்ப நமக்கு வந்து ஏற்படக்கூடிய விருப்பம், நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கு எல்லாமே அங்கிருந்து வரது. மோன நிலை தவிர வேற ஒண்ணு, மகா மோனம். இந்த தெளிவு விளக்கம் கேட்கணும் அப்படின்னு தோணி எதுன்னு எதையெல்லாம் நம்ம துணைக்கு அழைச்சிக்கணும்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும், அந்த செல்ஃபிஷ்னஸ் இல்லாம இருக்கிறது மட்டும்தான். அது அது ஒண்ணே எல்லாத்துக்கும் வழி. செல்ஃபிஷ்னஸ் இல்லாம இருந்தோம் சொன்னா நாம பறந்து விரிந்து எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆயிரும். அதாவது ஒரு புள்ளியாக ஒடுங்கும் போது சூழ்ந்து அழுத்துகின்ற அந்த ஆற்றல் அழுத்தலன்னு சொன்னா அது மறுபடியும் அகண்டாக ஆரம்பமா இல்ல. ஒவ்வொரு புள்ளியும் அப்படித்தான் அமைந்திருக்கின்றன. ஒரு புள்ளி தானேன்னு நினைக்க கூடாது. ஒவ்வொரு புள்ளிக்குள்ளவும் இந்த பிரபஞ்சம் அடங்கி இருக்கிறது. அப்படி பார்க்கணும், அணுவை அப்படி பார்க்கணுமா? நாம நம்மள மாதிரி ஒரு மனுஷன் பிச்சைக்காரனா தெருவில் இருக்கிறான், அவனு அவன் கூட மனுஷன் தானேன்ற எண்ணம் வருதா? நிறைய பேருக்கு வருது இல்லையே. வித்தியாசம் பாராட்டு. இந்த இந்த ஞானம் இருந்தா தானே அப்படி பார்க்க முடியும். அதைத்தான் ஞானம் சொல்றோம், ஆறாவது அறிவுன்னு சொல்றோம், அப்புறம் ஞானம் வந்து சென்றோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எதுவும் அதுவா வந்ததான். நம்ம இவர் பெரிய ஞானி மகான் அப்படின்னு பாராட்டுறதோ இவன் வந்து பிச்சைக்காரன் நினைக்கிறதோ ரெண்டுமே தப்பு. யாரும் அதாவது ஈச் அண்ட் எவ்ரிபடி ஹஸ் பீன் பிளேஸ்ட் இன் தட் பொசிஷன். காயின் எடுத்து எங்க வைக்கிறோமோ அங்க இருக்கும். இங்க எடுத்து வைக்கிறது யாருன்றதுதான் அதுக்குதான் இறைநிலைன்னு பேர். அது அப்படியே ஆராய்ஞ்சுக்கிட்டே போற போது அந்த எடுத்து வைக்கிற ஆற்றல் ஒவ்வொரு அணுவிலிருந்தும் சென்று மையத்தில் ஒன்றாக சேர்ந்து அதுதான் இயக்கி கொண்டிருக்கிறது. நல்லா விளங்குதுங்களா? அப்போ அது எண்ட் பாயிண்ட்ல என்ன வருது, நாம தான் அந்த ஆற்றல். அதனால நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ, வேணும்னு உங்களுக்கு தோன்றது அங்கிருந்து வந்தது தான். வேண்ட தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவோயினி இல்லையா? அப்போ வேண்ட முழுதும் தருவோயினின்னு சொல்ற போது அது நாமே தான். வேண்ட முழுதும் கேட்கறது நாமே தான். நம்மளை வேண்ட வச்சது அதுவே தான், நான் நானே தான். அந்த சிறிய அணுதான். இந்த அணுவும் பிரபஞ்சமும் வெவ்வேறு இல்லை. அணுக்களின் சேர்க்கை மொத்தமா சேர்ந்து இயங்குற போது அந்த மொத்த டோட்டாலிட்டிக்கு கடவுள் இருக்கு. தனியா அணு இருக்கிற போது அது ஆன்மா சொல்றோம், மனிதன் சொல்றோம், மற்ற உயிரினங்களையும் சொல்லலாம். உயிரினம் இல்லாததையும் சொல்லலாம். அணு தனித்த அணுவின் இயக்கம் எப்பொழுதும் மாறாது.
அப்ப இந்த மாறாத இயக்கம் கொண்ட இந்த தனி அணுவின் இயக்கம் எல்லாவற்றையும் ஒருங்கிணைக்கும் போது, மொத்தமாக இயங்கும் போது, அதை நாம் இறைநிலை என்று சொல்கிறோம். தனியாக இயங்கும் போது ஆன்மா என்று சொல்கிறோம். ஆன்மா தனிப்பட்ட மனிதன். இந்த அணு கடவுளா மாறலாம், கடவுள் அணுவா மாறலாம். அதனாலதான் புராண கதையெல்லாம் பாருங்க, கடவுள் வந்து பிட்டுக்கு மண் சுமந்த கதை, ரொம்ப நிறைய கதைகள் இருக்கு. ரொம்ப சிம்பிளா வந்து ஆண்டான் அடிமை அப்படின்றது வித்தியாசம் இல்லாம அடியார்க்கு அடியவன் பேர். ஆண்டான் கடவுள்னு சொன்னா அடிமை ஜீவன், அடியார்க்கு அடியவன் கடவுள், அப்படிதான் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த முழுசா அழைச்சி பார்த்தோம்னா இதெல்லாம் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஏற்படுற உணர்வு என்ன உணர்வு இருக்கு? ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத அந்த உணர்வு. மிகப்பெரிய விஷயமாக நினைச்சுக்கிட்டு இருக்க அந்த கடவுள் தன்மையும் அந்த அடிமைக்கும் அடிமையாக கூட வந்து விடுகிறது அப்படின்ற ஒரு தெளிவு. இத புரிஞ்சுகிட்ட கணத்துல இருந்து அன்பா மட்டும்தான் இருக்க முடியும். அன்புன்னா என்னன்னு அப்பதான் புரியும். மற்ற சமயத்தெல்லாம் நம்ம அன்பா இருக்கிறோம் சொல்றோம், சொல்றது இல்லை உணர்வு. அந்த உணர்வு இந்த ஆழத்துக்கு போயிட்டே இருக்கு. அப்போ எதை பார்க்கறோமோ அதெல்லாம் வந்து அன்பா தான் பார்க்க முடியும், கனிவா தான் பார்க்க முடியும், கருணையா தான் பேச முடியும். அந்த தன்மைகள் ஒருத்தருக்கு வந்துச்சுன்னா அவரை கடவுள் சொல்ல மாட்டோமா நம்ம? மிக விரிவான திரு விளக்கம். டவுட் கிளாரிஃபை ஆச்சா? ஆமாங்கய்யா, ஒரு ஒற்றை வார்த்தை ஒற்றை செயல், அதை வச்சுட்டு எல்லாத்தையுமே நமக்கு வசமாக்கிக்க முடியும் அப்படின்றது விளங்க வந்து. வானமே வசப்படும். நன்றி ஐயா. நன்றி.